வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது பெறுகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் ஆயிரக்கணக்கில் ஐஸ்வர்யம், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் இரண்டும் இரண்டாம் இடத்துக்கு இறைவன் லாபத்திற்க, வியலாபத்தோன் வேண்டிய லக்னத்திற்க, லக்னேசன் கேந்திர திரிகோணம் மேவுதனால் ஆண்டேகந்த குரு வெள்ளி பார்க்கில் ஆயிரம் பொன்னை ஆசிப்பானே நீண்டு வாண முடிப்பான் செய் நாகமணி இருக்கும் அங்கு தெரினாலே. சொன்னது செய்யுள். இனி இதன் பொருள், நாகமணியுடைய பாம்பும் படத்தையும் சேர்ந்த தட்டையும் போன்ற அங்குள் பிரதேசத்துடைய நங்கையே, ரெண்டு குடையவன் பதினொன்றாம் இடத்திலும் பதினொன்று குடையவன் லக்னத்திலும் அமர்ந்திருக்க, லக்னாதிபதி கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானங்களில் விற்றிருக்க, அந்த லக்னாதிபதியை குரு பகவானும் சுக்கர பகவானும் பார்வையிட்டிருந்தால் அந்த ஜாதகன் ஆயிரக்கணக்கில் பொன் பொருள் சம்பாதிப்பான். சொன்னது செய்யுளுடைய பொருள். இனி கிரகத்தன்மையை பார்க்குறோம். ரெண்டு குடையவர் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல நிற்கிறார். ரெண்டு ஆல்ரெடி பணத்தை கொடுக்கறது, தனத்தை அதிகரிக்க செய்கிறது. இந்த ரெண்டு குடையவர் பதினொன்றில் போய் நிற்கிறார். அது லாப வெற்றி ஸ்தானம். இது மிகுதியான லாபத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடியது, தனத்தை உள்பட. பதினொன்றுங்கிறது லாபத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடியது. பதினொன்று குடையவர் வந்து லக்னத்தில் இருக்கிறார். இது இன்னும் கூடுதல் சிறப்பு. பார்த்திங்கன்னா தங்கத்தில் வைரத்தை பதித்தது போல. சரி, லக்னாதிபதி கேந்திரம் அல்லது திரிகோணம் அடைதல். கேந்திரங்கிறது ஒரு நல்ல ஸ்தானம், திரிகோணங்கிறது ஒரு நல்ல ஸ்தானம். கேந்திரம் அப்படிங்கிறது தேடினால் பலனை கொடுப்பது, திரிகோணங்கிறது தேடாமலே நன்மையான பலனை கொடுப்பது. அப்போ யாருனாலும் தேடுவாங்க இல்லையா, இது நடந்தால் பரவாயில்ல, எல்லாம் முயற்சி எடுத்துக்குவாங்க இல்லையா, வெற்றி கிடைக்கும். அதே போல் திரிகோணம்னா வெற்றியை தேடி கொண்டு வந்து இவனுக்கு சேர்த்தும். இப்படி இருக்கிறவங்க அந்த லக்னாதிபதியை குரு, அவருக்கு தனக்காரகன்னு பேர். இன்னொரு பக்கம் கிடைக்கிறத தக்க வைக்கிறதுக்கு அவர் தான் சுக்கிரன், அவர் தான் பொன் பொருள் ஐஸ்வர்யம், அதுக்கு அவர் தான். மேலும் செயல் திறமை அவர் தான். அப்படி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவனுக்கு இந்த லக்னத்தை இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அப்படின்னா இவனுக்கு பொன் பொருள் ஆயிரம் சம்பாதிப்பான். எப்படி தான் வருதுன்னே ஒரு சிலருக்கு தெரியாது, அப்படி பாட்டுக்கு வரும். அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டாலும் வரும், முயற்சி எடுத்துக்கலனாலும் வரும். எப்பயோ ஒன்று ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருந்தாக்கா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது அப்படியே அவங்களுக்கு மூட்டை மூட்டையாக பணமாக வரும். ஏதோ ஒரு சமயத்தில் இவங்க ஆல்ரெடி தொழிலையே நல்லா சம்பாரிச்சிட்ருப்பாங்க. ஒரு சமயம் நான் இந்த இடத்துல ஒரு நிலம் வாங்கி போடணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா சரி வாங்கி போட்டலாம், அது ஒன்றும் இவங்களுக்கு பணமே பெருசாக இருக்காது. வாங்கினாங்க, கரையாம் பண்ணிட்டாங்க, பட்டாலாம் போட்டுட்டாங்க, அப்படியே மறந்துட்டு பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்பயோ ஒரு நாள் கழித்து அதே ஆள் வந்து, அண்ணா அதை நீங்கள் வாங்கி போட்டிங்களா, இன்றைக்கி கொடுக்குறீங்களாண்ணா, 10 மடங்கு லாபம்ண்ணா, என்னையா சொல்கிற அப்படின்னா, ஆமாண்ணா இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே 10 மடங்கு லாபத்துக்கு விற்கிறாங்க. பார்த்திங்கன்னாக்கா பேங்கில் போட்டிருந்தாலும் அந்த வட்டி கிடைச்சிருக்காது, வெளியே கொடுத்துருந்தாலும் அந்த வட்டி கிடைச்சிருக்காது, அது வந்து பல மடங்காக பெருக்கி போச்சு. இந்த ஆண்ட தொழிலில் பார்த்திங்கன்னா எதுவுமே பிரச்சனை கிடையாது. வேறு ஏதாச்சும் செஞ்சாலும் இவங்களுக்கு புகழ் செல்வம் இப்படிலாம் மாறி 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 விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா முன்ஜென்மத்தில் மாச்சரியமே இல்லாமல் பலரை வாழ வைத்தவன், அப்போ தான் இதெல்லாம் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கூட எந்தெந்த நன்மை செய்கிறோமோ அந்த நன்மைக்குண்டானதெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் பார்த்தே தீர்வோம்.
எந்த வகை அப்படின்னாலும் சரி, இவன் இந்த ஊருக்குள்ளே தான் இருக்கான், ஏதாச்சும் செய்கிறான் தோத்து போயிடுறான், ஏதாச்சும் செய்கிறான் நஷ்டம் அடைஞ்சிட்றான். இவனுக்கு ஏன் ஆள் நல்லவன் தானே, அவனை பார்த்து அவனை உணர்ந்து. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவங்கள அவங்களுக்கு சரியாக தெரியாது, அவங்கள பற்றி மற்றவங்களுக்கு தெரியும். ஏப்பா இங்கே வா, இப்படியெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, இதுக்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த மாதிரி ஆண்களுக்கு தான் நுட்பமே தெரியும். நீ இப்படி செய்யே. ஐயா வேணாயா, நான் உளுந்து உளுந்து என்னால் போதும்னு இருக்குது, இனிமேல் நான் உழுவுறதுக்கு என்னால் முடியாது, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இல்லைன்னா நான் உனக்கு இப்போ பணம் தரேன், நீ எனக்கு திருப்பி கூட கொடுக்காத. உயர வைத்தவன் அவன் அப்படியே மனசார இவங்களுக்கு வாழ்த்து கொடுத்துருப்பான். இந்த மாதிரி நிறைய பேரை அப்போ அந்த வாழ்த்து வாழ வைக்கும், இவனுடைய செயல் இவனை வாழ வைக்கும் இல்லையா, விடாது இல்லையா. அப்போ இது என்னாச்சு, இவனை வந்து இந்த ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் பொன்பொருளை சம்பாதிக்கிறவன், இன்றைக்கின்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆக இது இதுக்கு இன்னும் நல்லது வேணும் அப்படின்னாக்கா, ரெண்டு குடையவர் பதினொன்று குடையவர், இவங்க ரெண்டு பேரையும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இவங்களுடைய பிரத்யேக ஸ்தலம் செல்லுதல். மேலும் பார்த்திங்கன்னா குரு பகவான் சுக்கர பகவான் இவங்களுடைய பிரத்யேக ஸ்தலம் செல்லுதல், லக்னாதிபதி யார் என்று அறிந்து அவருடைய பிரத்யேக ஸ்தலம் செல்லுதல். அப்படி இல்லைன்னா கும்பகோணத்தில் 9 கிரகங்களுக்கும் கோயில் இருக்குது, அதை ஒரு 6 இருக்க போக போக இவன் வெற்றியின் விளிம்பில் இருப்பான், பல பல நன்மைகளையும் வெற்றிகளையும் இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், இவனுக்கு பாட்டுக்கு நன்மை நடந்துக்கிட்டே இருக்கும். இதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்றது, அதிகாலை நேரத்தோடு எழுந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து இவனுடைய செயல்களை செய்தால் இவனுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டி வாழ்க்கையில் பல பல நன்மைகள் பெற்று நலமுடன் இருப்பான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி தேவை, பணம் தேவைன்னாக்கா குரு பகவானையும் சுக்கர பகவானையும் கும்பிட்டாவே கிடைக்கும், நடக்கும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதிக அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.